ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை 31ஆம் தேதி பிளவாண்டு ஆவணி 15ஆம் நாள் நவமி. இன்று அதிகாலை 1:58 முதல் நாளை அதிகாலை 3:52 வரை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் 3:00 முதல் 4:30 வரை. குளிகை 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் 9:00 முதல் 10:30 வரை. சூரிய உதயம் 6:04. திதி இன்று அதிகாலை 1:57 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 10:20 வரை ரோகிணி, பின்பு மிருகசீரிஷம். யோகம் இன்று காலை 10:20 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் விசாகம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: ரிஷபத்தில் சந்திரன் ராகு, சிம்மத்தில் சூரியன் செவ்வாய், கன்னியில் சுக்கிரன் புதன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். இணையம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி அடைவீர்கள். சுப செய்திகளின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகுகின்ற நாள். நன்மைகள் அதிகளவில் நடக்கும். மேஷராசி அன்பர்கள், யாரோடும் கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள். யார் என்ன சொன்னாலும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு உங்களுடைய வேலை என்னமோ அதை மட்டும் செய்யுங்கள். உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 1 அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் நீங்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக தென்படுகிறது. ரிஷபராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரித்தாலும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். செய்யும் காரியங்களில் சற்று கவனத்துடன் செயல்படவும். வியாபாரம் தொடர்பான பயணங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த மந்த நிலை நீங்கி சுறுசுறுப்புடன் செயல்படுவார்கள். எண்ணிய காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அகலுகின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாமதங்கள் அகலுகின்ற ஒரு அற்புதமான நாள். மிதுனராசி அன்பர்களே, வாரிசுகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோக உயர்விற்கான சூழ்நிலைகள் அமையும். வியாபார வளர்ச்சிக்கான கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். ஆலயம் தொடர்பான பணிகள் மற்றும் பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் சாதகமாக அமையும். குடும்ப உறுப்பினரிடமும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கின்ற நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 6 மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். கடகராசி அன்பர்களே, எதிர்பாராத செய்திகளின் மூலம் விரயங்கள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது. செயல்பாடுகளில் மந்தத்தன்மையும் ஒருவிதமான உடல் சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லதாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3 புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் சோர்வு ஏற்படுகின்ற நாள். சிம்மராசி அன்பர்களே, விளையாட்டு போட்டிகளில் ஆர்வம் ஏற்படும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். வாரிசுகளிடம் கோபத்தை காட்டாமல் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை அளிக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9 மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான நாள். கன்னியாராசி அன்பர்களே, உத்தியோகம் தொடர்பான பணிகளில் எதிர்பாராத இடமாற்றமும் பாராட்டுகளும் கிடைக்கும். வர்த்தகம் தொடர்பான வியாபாரத்தில் புதிய முதலீடுகளில் ஆலோசனைகளை பெற்று முடிவெடுக்கவும். வாகனம் தொடர்பான பயணங்களில் நிதானமாக செல்வது நல்லது. வாசனை திரவியம் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4 உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆலோசனைகள் தேவைப்படும். அதாவது
கன்னியாராசி அஷ்ட நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் உடல் சோர்வோடு இருப்பாங்க. அவர்களுக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், எது மாதிரியான தொழில் செய்யலாம் என்று ஆலோசனைகள் இப்பொழுது தேவைப்படும். உங்களுக்கு ஒரு நல்ல ஜோசியரையோ இல்லை உங்களுக்கு உண்டான ஃப்ரெண்டு யாருக்கிட்டனா ஒரு ஆலோசனை பெற்று அதன்படி செயல்படுங்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானமாக செல்லவும். வாகனங்களில் செல்லும்போது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப பொறுமையாக போகணும், தேவையில்லாமல் அதீத வேகம் போகக்கூடாது. அப்படி போனீங்கன்னா சில தேவையில்லாத சங்கடங்கள் உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கிறது. துலாம் ராசி என்பர்களே, பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவார்கள். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். சந்தேக உணர்வுகளால் நெருக்கமானவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் நேரிடும். மனதில் பலதரப்பட்ட எண்ணங்களுக்கு தீர்வு கிடைக்கும். புதிய வாகனம் மற்றும் மனை தொடர்பான வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறைகின்றனால் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தீர்வு கிடைக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். விருச்சிக ராசி என்பர்கள், பணவரவுகள் தாராளமாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மனதிற்கு பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் உயர் அதிகாரிகளால் நன்மைகள் நடைபெறும். விவசாயம் தொடர்பான பணிகளில் லாபம் உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். விருச்சிக ராசி என்பர்கள் வெளிநாடு அல்லது வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். விவசாய தொழிலில் மிகுந்த லாபம் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, எண் 7. விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான தினம். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இப்போ ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். தேவையில்லாத சிந்தனைகள் தான் இப்போ உங்களுக்கு தலை தூக்கி நிற்கும். அதையெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டீங்கன்னா உங்கள் லைஃபு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் சாதுரியமான செயல்பாடுகளின் மூலம் மென்மை அடைவீர்கள். மாணவர்களுக்கு உயர்கல்வி பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி உண்டாகும். நினைத்த காரியங்களில் வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாள். கால்நடைகளின் மூலம் லாபம் அடைவீர்கள். தனுசு ராசி அன்பர்கள், திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக தென்படுகிறது. வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். குழந்தை பாக்கியம் வேண்டி நிற்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற ஒரு அற்புத நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, எண் 3. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதி உண்டாகும். உத்திராடம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். நீங்கள் நினச்சதெல்லாம் இப்போது நடக்கக்கூடிய தினம். வண்டி வாகன சேர்க்கை, இடம் ஏதாவது சேல் ஆகணும்னா இப்போ ஆகிடும். அதற்குண்டான தெய்வம் திருவற்றியூர் வடிவுடையம்மனை பிடித்து கொள்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். தேவையில்லாத சிக்கல்கள்லாம் வரும். அந்த சிக்கல்களை எப்படி சார் போக்குறது? என்ன தான் சனி வந்து தான் சொந்த வீட்டில் இருந்தாலும் அதற்குண்டான செயல்களை சனி பகவான் செய்துட்டு தான் போவார். அதற்கு எப்படி நம் தன்னை பாதுகாத்து கொள்வது அப்படின்னு பார்த்தா, ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னாலே தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கோவில் தான், இந்தியாவிலேயே ஒரே கோவில் தான், வேர்ல்டுலேயே ஒரே கோவில் பழனி தண்டாயுத பாணி தான். பழனியில் இருக்கின்ற தண்டாயுத பாணியை தரிசனம் செய்வதும், அங்கே சென்று அவரை நினைத்து ஒரு 2-3 days பழனியிலேயே தங்கி, எனக்கு இது மாதிரியான சோதனைகள் இருக்கிறது, எனக்கு இது மாதிரியான வியாதிகள் இருக்கின்றது, இதையெல்லாம் நீ போக்கி கொடுக்க வேண்டும் என்று அவரிடம் முறையிடுகிற பொழுது உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அங்கே கொடுக்கக்கூடிய அன்னதானம் மிகப்பெரிய விசேஷமான ஒரு அன்னதானம். அந்த அன்னதானத்தில் கலந்து கொள்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். பழனி பஞ்சாமிரதம் மிகப்பெரிய தெய்வீக அம்சம் கொண்டது. பழனி கோவிலை தரிசனம் பண்ணணும், அன்னதானத்தில் கலந்துக்கணும். அந்த அன்னதானத்துக்கு உண்டான ஏதாவது உங்களால் முடிந்த ஒரு தொகையை கட்டிவிட வேண்டும். அதன் பின்பு கோவிலில் தருகின்ற பஞ்சாமிரதத்தை வாங்கி அருந்தி வந்தாலே உங்களுக்கு உடம்பில் இருக்கின்ற நோய் பிணிகள் எல்லாம் விலகி ஓடிவிடும் என்பது மிகப்பெரிய ஐதீகம், கண்கண்ட உண்மை.
ஏன்னா பழனி முருகர் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். உங்கள் உடலில் என்னென்ன வியாதிகள் இருக்கின்றதோ அந்த வியாதிகளுக்கெல்லாம் நிவாரண மூர்த்தியாக இருப்பவர் தான் அந்த பழனி தண்டாயுதபாணி சுவாமி. அவரை தரிசனம் செய்வது மிகப்பெரிய உத்தமம். குறிப்பாக மகர ராசி, மேஷம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் இந்த ராசிக்காரர்கள் மட்டும் பழனி தண்டாயுதபாணியை இப்பொழுது தரிசனம் செய்தால் உங்கள் உடம்பில் இருக்கின்ற பிணிகள் பிரச்சனைகள் எல்லாம் அகன்று ஓடிவிடும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். திட்டமிட்ட காரியங்களில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திறமைக்கேற்ப அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்களை அறிவீர்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். வேலை விஷயத்தில் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். கும்பராசி அன்பர்கள், வியாபாரம் தொடர்பான பணிகளில் புதுவிதமான யுக்திகளை கையாளுவீர்கள். மனதிற்கு பிடித்த ஆடை மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தம்பதிகளுக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் திறமைக்கேற்ற பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் மேன்மை உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான தினம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதுவிதமான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கின்ற ஆவுடையார் கோவிலில் ஆத்மநாதர் சுவாமியை தரிசனம் செய்வது மிகப்பெரிய உத்தமம். அந்த ஆத்மநாத சுவாமி மாணிக்க வாசகருடைய கனெக்டட். மாணிக்க வாசகர்னாலே அது திருவாசகம், திருவாசகம்னாலே அது முழுமுதல் மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமென்றால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த ஆத்மநாத சுவாமியை தரிசனம் செய்வது மிகப்பெரிய உத்தமம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும். மீனராசி அன்பர்களே, பணியில் பொறுப்புகள் படிப்படியாக குறையும். அரசு தொடர்பான காரியங்களில் இருந்து வந்த இழுபறிகள் அகலும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வு வேண்டும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளின் மூலம் நன்மை உண்டாகும். மற்றவர்களுக்கு ஆதரவான பணிகளை செய்து மனம் மகிழ்வீர்கள். தொழில் தொடர்பான முதலீடுகள் அதிகரிக்கும். அதிர்ஷதிசை தென்கிழக்கு எண் 8. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் அகலுகின்ற நாள். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும். இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மீன ராசி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சில வியாபாரத்தில் இறங்குவீர்கள். உங்களுக்கு வெற்றிகள் காத்திருக்கிறது. ஆனால் அது ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்றது மாதிரி பொறுமையாக தான் அந்த வெற்றி கிடைக்கும். வாழ்க வளமுடன்.